வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோருக்கும் எல்லா விடயங்களிலும் முன்மாதிரியானவர்கள். நாம் அதை அறிந்திருக்கின்றோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டு விடயத்திலும் எங்களுக்கு அழகான சில ஒழுங்குகளை எங்களுக்கு படித்து தந்தார்கள். அந்த ஒழுங்குகளில் இன்று அதிகமானவர்கள் மேற்கத்திய நாகரிகத்தின் மோகத்தினால், பிற சமுதாய பண்பாட்டு கலாச்சாரத்தினால் பாதிக்கப்பட்டதால் அவற்றை தவிந்து வருகிறார்கள். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். இங்கே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் தான் மேலோங்க வேண்டும். அதையே ஒரு முஸ்லிம் அதை முற்படுத்துவதற்கான வழிவகை செய்ய வேண்டும். இதில் மற்ற வழி மோஸ்டுதியை பார்க்கக்கூடாது. இந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ், அதை புகாரி கிரந்தத்தில் காலங்கா, இதா அகல அஹதுக்கும் ஃபலா யம்ஸஹ் யதஹு ஹத்தா யல்அகஹா அவ் யுல்அகஹா. உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் அவர் தனது கையை அவர் சூப்பிக் கொள்ளும் வரை அல்லது சூப்ப கொடுக்கும் வரை கையை துடைக்க வேண்டாம். இவ்வளவு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே மாதிரி மற்றொரு ஹதீஸை ஜாபிர் அலி அறிவிக்கிறார்கள், அது முஸ்லிமில் வருகிறது. அமர பில் அகில் அசாபி ஸஹ்பதி, நபிகளார் விரல்களை சூப்புவதற்கும் பாத்திரத்தை வலித்து சூப்பிக் கொள்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். ஏனென்றால் எதிலே பரக்கத்திருக்கிறது, அதாவது எந்த உணவில் பரக்கத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அங்கு நாம் உண்ணுகின்ற உணவை கையிலே பட்டிருப்பதால், எங்களுடைய விரல்களில் பட்டிருப்பதால், அந்த பட்ட இடத்தை நாங்கள் நக்கிக் கொள்வது அது மார்க்கமாக இருக்கின்றது. காரணம், அது பரக்கத்து அதில் இருக்கலாம். அந்த பரக்கத்தை சைத்தானுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்பதை அங்கு நபிகளார் இன்னொரு ஹதீஸை சுட்டிக்காட்டுகிறார். அதனால்தான் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே காணலாம். ரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாக்கு அசாபி அவு சலாத மினத்தாம், சாப்பாட்டிலிருந்தும் நபிகளார் தனது மூன்று விரல்களையும் சூப்பவர்களாக நான் கண்டேன். அப்ப இங்கே நபிகளார் மூணு விரலால் சாப்பிடுவார்கள் என்கிற ஹதீஸ் வேறு ஹதீஸ்களிலும் வருகிறது. அந்த விரல்கள் ரொட்டியை சாப்பிடுற போது தாராளமாக மூணு விரலால் சாப்பிடலாம். சில உணவுகளை ஐந்து விரலால் தான் பிடித்து சாப்பிட வேண்டும் என்றால் ஐந்து விரலால் சாப்பிட்டுக் கொள்வது. எனவே எங்களுடைய ஆகாரம் பட்ட அந்த மூணு விரலா இருக்கலாம், ஐந்து விரலா இருக்கலாம், அவைகளை நாங்கள் நல்ல முறையில் சூப்பிக் கொள்ள வேண்டும். அதில் சைத்தானுக்கு நாங்கள் இடவு கொடுத்து, இது சபை ஒழுங்கு இல்லை, இவர்கள் அதை இதை கூறுவார்கள் என்று மோசுதிக்காக சைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் ஜாபிர் அலி அல்லாஹ் அறிவிக்கிறார், நிச்சயமாக சைத்தான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அவன் எல்லா விடயங்களிலேயும் அங்கே சமூகம் அளிக்கிறான். எதுவரை என்றால் ஒருவனுடைய சாப்பாட்டு வேளையிலும் சமூகம் அளிக்கிறான். ஆனால் ஒரு பிடி ஃபைதா சக்கத்தத் மின் அஹதிக்கும் லுக்குமத்து, ஒரு துண்டு கீழே விழுந்து விட்டால் அதில் உள்ள அசிங்கத்தை அவர் நீக்கிவிட்டு பின்னர் சாப்பிடட்டும், சைத்தானுக்கு விட வேண்டாம் என்று மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். எனவே அவர் முடித்து கொண்டால் விரல்களை சூப்பிக் கொள்ளட்டும், அது எதிலே பரக்கத் திரிப்பது என்பதை நீங்க அவர் அறிந்து கொள்ள மாட்டார். எனவே இங்கே சைத்தானுடைய அந்த அந்த பண்பாட்டுக்கு நாங்கள் விடக்கூடாது. இன்று சைத்தானிய நாகரிகத்தினால் பாதிக்கப்பட்ட மேற்கத்திய நாகரிக அவர்களுடைய பண்பாடுகளிலே தான் சாப்பிட்ட பீங்கானை வலிக்காமல் அங்கே நாலு இங்கே நாலு சோறுகளை வைத்து அல்லது மிச்சம் வைத்து விடுவார்கள். அதை சரியாக கடைசி வரை வலித்து சாப்பிட்டுவதை கேவலமாக கருதுகிறார்கள். அது சைத்தானிய பண்பாடு. ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறுகிற போது, நீ ஒன்றோ அதை பக்கி வயில்லா நக்கி, மிச்சம் வைத்தால் பிறர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிச்சமே இல்லை என்றால் அதை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடு என்று சுட்டிக்காட்டக்கூடிய அதிதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் அழகான முறையில் பிற கலாச்சாரத்துக்கு ஒத்து போகாத முறையில் நாங்கள் சபையிலே இருந்தால் அந்த சபைக்குரிய ஒரு நாலு ரெண்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற போது உள்ள ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும். என்ன ஒழுக்கம் என்னென்றால், நாங்கள் விரலை சூப்புகின்ற அந்த வேகத்தில் வருகின்ற சத்தம் மற்றவருக்கு அருவறுப்பு ஏற்படுத்தக்கூடாது. சத்தம் போட வழிமுறைக்கு கட்டுப்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும். நபிகளாரினுடைய பண்பை அவர் கேவலமாக கருதக்கூடாது. கருதுவது என்பது பிழையாகும். எனவே எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கிற வேளையில் அதை அவர்கள் அதை நல்ல முறையில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வதாக
இருந்தால் பிள்ளையாக கருளப்பட மாட்டாது. பிற சமயத்தவர்கள் இருக்கின்ற சபைகளாக இருந்தாலும் அவரிடத்தில் அதை அழகான முறையில் அந்த சுண்ணாவை நிறைவேற்றுவதற்கு தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக என்ன கூறுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளாரின் சுண்ணாவை தூக்கி எறியக்கூடிய விதத்தில் சைத்தானுக்கு உணவிலே பங்கு வைத்து விட்டு ஸ்பிரேட்டிலே மிச்சம் வைத்து விட்டு அல்லது குடிக்கக்கூடிய அந்த ரிங்ஸிலே கடைசியிலே ஒரு சொட்டை மிச்சம் வைத்து நாங்கள் பெயர் எடுக்கிற வேலை பார்க்கக்கூடாது, அதில் நான் சைத்தானின் பங்குதாரில் ஆகிவிடுவோம், அல்லாஹ் நமக்கு நபி வழியை எங்களுடைய ஆகார விடயங்களையும் பின்பற்றி நடக்க தவிசிவானா. குறிப்பாக மௌலிமார்கள் நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் இந்த விடயத்தில் கருத்தில் எடுத்து நடக்க வேண்டும். நாம் எப்போது முன்மாதிரியானவர்கள், நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி போனால் எங்களை பார்த்து அவர்கள் கெட்டு போய்விடுவார்கள். எங்களை பார்த்து நல்ல பண்பாடுகளை பழகக்கூடிய விதத்தில் நல்ல முறையில் ஒரு சுண்ணாவை நாம் ஹயாத்தாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் மனைவிற்கும் அருள் செய்வானாக.